ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று, ஓகேவா, இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், எதுவுமே நம்ம மடித்து விட வேணாம். ரெண்டு சைட்லேயும் இதே மாதிரி இருக்கட்டும். இப்போது இதுலேயும் ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இதுலேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ ஒரு சைட் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிட்ருக்கோம் இல்லையா. இப்போ வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் விட்த் இருந்தால் போதும். இதில் நம்மளுக்கு என்ன மெசேஜஸ் எழுதணுமோ, விஷஸ் எழுதணுமோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி லென்த்தில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு இதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ திரும்ப இன்னொரு சைடும் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். நமக்கு அந்த கேண்டி கவர் ஷேப்பில் இப்படி வந்துட்ருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போது திரும்ப எங்கே இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சாக்லேட் கவர்ஸ்லாம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஜிக்ஸாக்காக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சைடில் எப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி அதையும் இதுக்கு மேலே ஒட்டிடுறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேண்டில்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் கேண்டில்ஸ் நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேருந்தும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதோடைய இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரா பண்ணிருக்கோலேயே அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நடுவில் இப்படி ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் தேவை. இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரை இது கூட ஒட்டுறதுக்காக செல்லோ டேப் எடுத்துக்கலாம். அந்த கவரை இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம அந்த கவர் மேலேயும் நம்மளுக்கு பேப்பர்லேயும் சேர்த்து டச் ஆகிற மாதிரி இந்த செல்லோ டேப்பை இப்படி ஒட்டிக்க போகிறோம். இதே மாதிரி மற்ற த்ரீ சைட்ஸையும் இந்த செல்லோ டேப்பை ஒட்டிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிகாஸ் நான் வெளியில் வந்திருக்கும் போது இது ரெக்கார்ட் பண்ணதால். இப்போ திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சைட்லேயும் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு மூணு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதோட இன்னொரு சைடும் ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம கேண்டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுனா கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து ஒயிட் பேப்பர்னு இல்லை, உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் பேப்பர் வச்சு கூட பண்ணலாம்.
இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி எழுதணும்னா கூட இதில் எழுதிடலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேண்டிஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஓப்பனிங்கையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கேண்டி கிஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிஃப்ட் ஐடியா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒயிட் பேப்பர் மட்டுமே இருந்தால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சிப்லிங்ஸ்க்கு இல்லை பேரண்ட்ஸ்க்கு, ஸோ யாருக்கு வேணால் கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டான கிஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். நான் நம்புகிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.